குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்தக்கூடிய விதமாக தான் இந்த வீடியோவை வந்து இன்று வெளியிடுகிறோம். அதாவது சித்தர்களின் ஜீவ சமாதிக்கு நாம் ஏன் செல்ல வேண்டும், சித்தர்களுடைய ஜீவ சமாதியில் அப்படி என்னங்க ஸ்பெஷாலிட்டி இருக்குது, நார்மல் கோவில்களில் நம்ம வழிபாடு பண்ணக்கூடிய மற்ற இடங்களில் ஒரு ஆலமரத்து கீழே, ஒரு புளிய மரத்து கீழே, மற்ற மரங்களுக்கு கீழெல்லாம் இல்லாத அப்படிப்பட்ட ஸ்பெஷல் பவர் ஜீவ சமாதியில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. நம்ம காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் ஐயாவுடைய குரு பூஜை வந்து பார்த்தீங்கன்னா நாளை, அதாவது 25ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2023 காலை 8 மணியிலிருந்து கண்டினியூவாக வந்து பல நிகழ்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா கைலாசகோண அருவியில் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளோட ஜீவ சமாதியில் வந்து நடக்க இருக்குது. ஸோ அதனுடைய குரு பூஜை அழைப்பை வந்து நம்ம வீடியோ போடும்போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, ஃபோன் பண்ணி வந்து கேட்டிருந்தீங்க, நமது வாலண்டியர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை பற்றி ஒரு தெளிவான ஒரு விளக்கம் ஒன்று கொடுக்கலாம் என்பதற்காக தான் இந்த வீடியோ வந்து நான் பேசுகிறேன். ஜீவ சமாதிகளில் அப்படி என்ன ஸ்பெஷலான பவர் இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, ஒரு சாதாரண மனிதன் சித்தர் நிலைக்கு உயரும்போது அந்த உடலாகிய மொத்த எந்திரமும் மந்திரமாக மாறிவிடும். அதனால தான் கட்ட செருப்பு போட்டு நடப்பாங்க, அவ்வளோ சீக்கிரம் யாரையும் தொடமாட்டாங்க, முடிஞ்ச அளவுக்கு மறைமுகமான பகுதிகளிலே வாழ்வாங்க. ஏன்னா அவங்களுடைய மொத்த பாடியும் வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச சக்தியினால் நிரப்பப்பட்டிருக்கும். அவர்களுக்கு வந்து முக்காலத்தையும் உணரக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் அவர்களுக்கு உண்டு. தொடர்ச்சியான யோக பயிற்சி, பரம்பொருள் யோகமோ குண்டலினி யோகமோ எந்த யோகம் செய்தாலும் சரி, நவகண்ட யோகமோ இல்லை வாசி யோகமோ அஷ்டாங்க யோகமோ எந்த யோகம் நாம் தொடர்ச்சியாக செய்து கொண்டே வந்தாலும் பலனை எதிர்பாராமல் நாம் பயிற்சி செய்யும் போது இந்த உடல் மொத்தமும் கொஞ்சம் கொஞ்சமாக வேதியியல் மாற்றம் நடக்கப்பெற்று ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடியோட ஒவ்வொரு செல்ஸ்லையும் பிரபஞ்ச சக்தி என்பது முழுதுமாக ஊற ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய பாடியோட செல்ஸ் மொத்தமே பிரபஞ்ச ஆற்றலாகல நிரப்பப்பட்டுரும். இதனால தான் வந்து சித்தர்கள் தொட்டா ஒரு நோய் குணமாகிறது காரணமாக தான், மற்றவர்களுடைய கர்ம வினைகள் அழிவதற்குண்டான காரணமாக தான். ஸோ மனித நிலையில் இருக்கும்போதே பயிற்சி செய்யும் போது, யோக பயிற்சி செய்யும் போது சாதாரண மனிதன் என்பவன் சக்தி வாய்ந்த சித்தர் நிலைக்கு உயர்த்தப்படுகிறார். அதனால தான் அவர்களை வந்து சித்தர்கள் என்று சொல்கிறார்கள். சித்தர்கள் என்றால் சித்தம் தெளிந்தவருக்கு பெயர் சித்தர். அப்போ சாதாரண மனிதன் சித்தம் தெளிந்து சித்தராக உயர்த்தப்படும் போது சராசரி மனிதனால் செய்ய முடியாத பல அதிசயங்களை நிகழ்த்த முடியும். இறந்தவர்களுக்கு உயிர் கொடுக்கலாம், அண்டம் விட்டு அண்டம் செல்லலாம், ஊர் விட்டு ஊர் வந்து நினைத்து வினாடியில் போயிட்டு வரலாம், ஒரே நேரத்தில் 8 இடத்துல காட்சி கொடுக்கலாம், காற்றோட காற்றாக கரைஞ்சு போகலாம், நினைத்த நேரத்தில் நினைத்த உருவத்தை வந்து எடுக்கலாம். இதனால தான் இதுக்கு பேர் அட்டமாசித்துக்கள் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அட்டமாசித்துக்கள்னா உங்களுக்கு தெரியும், அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிரகாமியம் வசித்துவம் ஈசத்துவம். அப்போது இதில் என்ன பெரிய பியூட்டின்னு வந்து கேட்டிங்கன்னா, எந்தவித யோக பயிற்சி ஒரு சாதாரண மனிதன் செய்து சித்தர் நிலைக்கு உயர்த்தப்பட்டாலும் அதுக்கப்புறம் நடக்கக்கூடியதான் ரொம்ப 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 அற்புதமான விஷயம். ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த உடலில் நமக்கு வந்த வேலை முடிந்து விட்டது என்று தெரிந்தவுடன் பிரபஞ்சத்தோடு பிரபஞ்சமாக ஒளியோடு ஒளியாக பேரொலியோடு வந்து கலந்து விடுவார்கள். அவங்களே ஒரு டைம் சொல்லி, இந்த டைமுக்கு நாங்கள் வந்து இந்த உடலை விட்டு எக்ஸிட் ஆக போகிறோன்னு சொல்லி தனது உடலை விட்டு உயிரை பிரிப்பார்கள். அதுக்கு பேர் தான் ஜீவ சமாதி. இறைவனுடைய விருப்பத்திற்கு நாங்கள் தானாக உயிர் பிரிந்தால் உயர்ந்த நிலை அடைந்த மகான்களை சித்தர்களை மகாசமாதி என்றும் சொல்வார்கள். இதில் ஜீவ சமாதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு வந்து நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, எந்த சித்தர் ஜீவ சமாதி நிலையை அடைந்தாரோ அந்த சித்தரினுடைய பீனியல் கிளாண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதைத்தான் வந்து நெற்றிக்கண், ஞானக்கண், அண்டத்தை உணரக்கூடிய சக்தி, எந்த பூலோகத்தை கடந்த நிலையில் எந்த உலகத்திற்கு சென்றாலும் அங்கே என்ன நடக்குதுன்றதோ உட்கார்ந்த இடத்துலேருந்து உணரக்கூடிய சக்தி எல்லாமே இந்த பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேட் ஆச்சுன்னா மட்டும்தான் புரிய வரும். இதைத்தான் நெற்றிக்கண், ஞானக்கண் என்றும் சொல்கின்றார்கள். அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தான் பூர்வமத்தி கவனம் பயிற்சி கொடுக்குறாங்க. மற்ற விதமான பயிற்சிகள், ராஜயோக முறை, அதுபோக குண்டலினி யோக முறை, அனைத்தும் இந்த ஞானக்கண்ணை ஆக்டிவேட் பண்ணி சராசரி மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்பதற்கான இத்தனை பயிற்சிகளும் கொடுக்குறாங்க. இதில் கைதேர்ந்த சித்தர்கள் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளை போன்று, ஸ்ரீமத் சிதம்பரம் பெரிய சுவாமிகளை போன்று, அகத்தியரை போன்று, போகரை போன்று, புலிப்பானியை போன்று நிறைய சித்தர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து வாழும் வாழ்க்கையிலேயே தன்னோட பீனியல் கிளாண்டை ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நல்லா கவனிக்கணும், அந்த பவர் வந்து சாதாரண பவரே கிடையாது. நார்மலாக ஒரு மனிதனால் பிரபஞ்ச சக்தியை உரிய முடியுது அப்படின்னா சித்தர்களால், அதுவும் ஜீவ சமாதி அடைந்த சித்தர்கள், உடலில் உயிர் ஒடுங்கி இருக்கும். சில சித்தர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடலை விட்டு உயிரை வெளியே பிரித்து அண்டம் விட்டு அண்டமும் டிராவல் பண்ணிட்டு போயிட்டு மறுபடியும் உள்ளே வருவாங்க. அவர்களுடைய இருப்பு நிலை மிகவும் அதிகமாக இருக்கும். சாதாரண நிலையோட
அவர்களுடைய அந்த மூளையில் இருந்து அந்த பீனியல் கிளாண்ட்ல இருந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான காமா பிரெயின் வேவ்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. காமா பிரெயின் வேவ்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, நமது கர்ம பதிவுகளை அழிக்கக்கூடிய அந்த சுத்த உஷ்ணத்தை மிகவும் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இடம் அந்த ஜீவ சமாதி. சாதாரண விஷயமே கிடையாது. நார்மலா ஒரு கோயில்ல போய் உட்கார்ந்து நீங்க தவம் பண்றதுக்கும் வேண்டதுக்கும், சித்தர்களுடைய ஜீவ சமாதி போய் நீங்க உட்கார்ந்து தவம் பண்ணி வேண்டதுக்கும் நிறைய பலன்கள் என்பது உண்டு. சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு அவ்வளவு வலிமை உண்டு. நீங்க போய் உட்கார்ந்து கண்மூடி உட்கார்ந்து தியானம் பண்ணீங்கன்னா, உருக்கத்தோடு வேண்டினீர்கள் என்றால், ஞான நிலையில் அடைந்த சித்தர்களிடம் நீங்கள் ஞானத்தை போய் கேட்டீங்கன்னா அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க, வாரி வாரி உங்களுக்கு வழங்குவாங்க. அவர்களுடைய பீனியல் கிளாண்ட் அவ்வளவு அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு நிலையில இருக்கும். இதுல இன்னும் என்ன பிளஸ் பாயிண்டான ஒரு விஷயம்னா, ஒரு சித்தர் ஜீவ சமாதி அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இன்னைக்கு பல்வேறு இடங்கள்ல அப்படி ஒரு சித்தர் இருக்கிறாருன்னே தெரியாம வந்து இருக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல கரூர் பக்கத்துல, இன்னும் திருச்சி பக்கத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுடுகாட்டுக்குள்ளெல்லாம் சித்தர்கள் வந்து ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க. அப்படி ஒரு சித்தர் இருக்காருன்னே தெரியாம கேட்பாரற்று அந்த சமாதி கிடைக்கிறது பாக்குறதுக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அதை டேக் கேர் பண்றதுக்கு ஆட்கள் இல்லை. சித்தர்களுடைய ஜீவ சமாதியை பராமரிப்பதற்கு இன்று வந்து ஆட்கள் வந்து வெகு வெகு குறைவு. ஏன்னா சித்தர்களோட பவரே யாருக்கும் தெரியறதில்லை. இந்த யுகத்திலாவது கலியுகம் முடிவதற்குள் நாம் அனைவரும் சித்தர்களை வணங்கி போற்றி புகழ்ந்து நாம் வந்து அவர்களை நல்லோர் மனதோடு நல்ல எண்ணங்களோடு அவர்களை நாம் உபசரிக்கும் போது அவர்களுடைய அருளாற்றல் கிடைக்கப்பட்டு நமக்கு அதிகமான ஆற்றல் என்பது நமக்கு கிடைக்கப்பட்டு இந்த பூமியே வளம் மிகுந்ததாக மாறும். இதுல காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளுடைய ஜீவ சமாதியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், குருநாதர் ஜீவ சமாதி அடைஞ்சதுக்கு அப்புறம் 40 வருடங்களாக ஆந்திரா மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீ 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 காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளுடைய ட்ரஸ்டே வந்து ஓபன் பண்ணி நல்ல நிலையில ஜீவ சமாதி அடைந்த இந்த அற்புதமான மகானை நாம் பேணி காக்க வேண்டும். பல பல இன்று வந்து அவரை தேடி வரக்கூடிய தமிழ்நாட்டிலிருந்தும் சரி, ஆந்திராவில் இருந்தும் சரி, இன்னும் பல ஊர்கள்ல இருந்து ஏகப்பட்ட பேர் வந்து சித்தருடைய அருளாசிகளை பெற்று அவர்களுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், அவர்களுடைய ஞான வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவங்களுடைய அருளோக வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக ஸ்ரீ 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 காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளுடைய ஜீவ சமாதியினுடைய தனிப்பட்ட ட்ரஸ்ட் ஓபன் செய்யப்பட்டு அந்த நிர்வாகிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகவும் அற்புதமாக வருடா வருடம் இந்த குரு பூஜையை எடுத்து மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உழைப்பின் காரணமாக, அவர்களுடைய பெருந்தன்மையின் காரணமாகத்தான் இன்று எனக்கு எப்படி வந்து காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் அவருடைய அருள் வந்து கிடைச்சதோ, இன்னைக்கு அவங்க நிர்வாகிகள்லாம் இல்லை அப்படின்னா இன்னைக்கு ஜீவ சமாதி இல்லை, அந்த சமாதியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லை. அவர்களுடைய நேரத்தை செலவு செய்து, அவர்களுடைய பொருளை செலவு செய்து, பணத்தை செலவு செய்து, அத்தனையும் செலவு பண்ணி நம்மளுடைய ஐயாவை அடுத்த கட்டத்தை நம்ம கொண்டு போனோம். அவருடைய அருள் இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைவருக்கும் கிடைக்க வேண்டும், அவரை நாடி வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த அருளாசிகள் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் தன்னை அர்ப்பணித்து இன்று வந்து அந்த ஜீவ சமாதியை வந்து தனிப்பட்ட ட்ரஸ்ட் மூலியமாக மிக சிறப்பாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அவர்களுக்கு எனது தலை சிறந்த வணக்கங்கள். எப்ப வந்து ஒரு மனிதன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில அர்ப்பணிப்போடு செயல்பட ஆரம்பித்து விடுகிறானோ அது மிக உயர்ந்த நிலைக்கு, தர்ம நிலைக்கு வந்து கொண்டு சென்றுவிடும். அந்த வகையில் பார்க்கும்போது காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளுடைய அந்த ட்ரஸ்டினுடைய நிர்வாகிகள் அனைவரும் இணைந்து இன்று வந்து குரு பூஜையை வந்து மிக சிறப்பாக வந்து நடத்த இருக்கிறார்கள். ரொம்ப அருமையா வந்து போக இருக்குது. நீங்கள் எப்படி காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளுடைய ஆசிரமத்திற்கு ஒரு பக்தனாக வந்து அவரை வழிபட வரப்போறீங்களோ, அதே போல நானும் ஒரு பக்தனாக வந்து குருநாதரை வணங்கி போற்றி இந்த காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் அவர்களுடைய அந்த அருளாசிகளை பற்றியும் அவர்களுடைய மிகப்பெரிய ஆற்றல் பற்றியும் இன்று உலகம் முழுவதும் பேசுவதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை வந்து எனக்கு வழங்கி இருக்கிறார். அதுக்கு நான் என்றென்றும் நன்றி கடன் பட்டவனாக இருப்பேன். அவர்களுடைய அருளாற்றல் உங்களுக்கும் கிடைக்கப்பெற்று மகானுடைய அருட்பார்வை உங்கள் மீதும் பட்டு நீங்களும் உங்கள் வாழ்வில் எல்லா வளத்தையும் நலத்தையும் பெற வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மீண்டும் ஒரு முறை இந்த காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளுடைய நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து நடத்தக்கூடிய இந்த அற்புதமான இந்த குரு பூஜை விழாவில் நீங்கள் அனைவரையும் கலந்து கொண்டு உங்களது வாழ்வில் அனைத்து வளங்களையும் பெற்று உயர்ந்த கட்ட நிலையை அடைய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.